வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் மெச்சூரிட்டி. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நாலு விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போட போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 12வது வீடியோ, ஸ்கின் டிப்பை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்மளோட ஸ்கின் டைப்பை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த நேமை கேட்டவுடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணும்னா, ஸ்கின் டைப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு தோணும். ஸோ என்னோடய ஸ்கின் டைப்பை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தோணும். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோவை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கின் டைப்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட தோல் இருக்குல்ல அது வந்து நிறைய வகையாக பிரிக்கப்படுது. ஓகேவா, நம்மளோட தோல் எது அப்படின்றது தான், அதாவது எந்த வகையை சார்ந்தது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. அதை நம்மளே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றியும் தான் இருக்குது. அதை பல வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது சூட் ஆகுது, நம்மளோட ஸ்கின் டைப் எதுன்னு இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன தான் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணாலும் அதுக்கும் நம்மளுக்கு ஸ்கின் டைப் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று யூஸ் பண்ணலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கின் டைப்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ அது என்னென்ன வகையிலலாம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுன்னு பிரிக்கிறாங்க, செகண்ட் ஆயிலி, தேர்டு ட்ரை, ஃபோர்த்து காம்பினேஷன், ஃபிஃப்த்து நார்மல். ஸோ நான் இந்த ஆர்டர், இதுதான் கரெக்டான ஆர்டர் இல்லை, நான் இந்த ஆர்டரில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஏன்னா, ஸோ உங்களுக்கு கடைசியாக புரியும் நான் ஏன் இந்த ஆர்டரை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த க்ரீமோ உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எதுவுமே போடலன்னா சும்மா கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை சொல்ல போகிறேன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ உங்கள் ஃபேஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. என்னென்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த விதத்தில் ரிசல்ட் கிடச்சிரும். அது எப்படின்னா, உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் அப்படியே ரெட் ஆகிடும். ஓகேவா, நிறைய இடம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கூட சில பேருக்கு ரெட் ஆகும், சில பேருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் எப்படின்னா, ஒரு க்ரீம் போட்டால் டக்குன்னு ரோஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். அதாவது நீங்கள் உங்களோட அந்த ரெட்னஸை வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸ் எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு நைட் அப்படி எதுவும் தெரிலன்னா நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே கூட பார்க்கலாம். சில பேருக்கு அப்படி கூட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்தோடனே பாருங்கள், உங்கள் ஃபேஸ் ரெட்டாக அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயிலி ஸ்கின் தான். அதாவது ஆயிலி ஸ்கின் அப்படின்றவங்க வந்து நைட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காலையில் பார்ப்பீங்கள. ஸோ அப்போ உங்களோட ஃபேஸில் வந்து அப்படியே எண்ணெய் வடியும். ஒரு சிலருக்கு ஓவராக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து எப்படி சொல்கிறது, தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி பிச பிசன்னு இருக்க மாதிரி, சம்திங் நம்ம ஃபேஸில் எண்ணெய் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டார்க்காக இருக்கலாம். ஓகேவா, ஸோ அது மூலயமா உங்கள் ஃபேஸ் இது நிறைய பேருக்கு இப்போலாம் ஆயிலி ஸ்கின் தான், நிறைய பேர் முகத்தில் எண்ணெய் வடியுது என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹோம் ரெமெடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த தன்மை இருந்ததுன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்க்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின் தாங்க. இதுவும் சேம் மெத்தட் தாங்க. அதாவது நீங்கள் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் பார்க்கும்போது உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட தோல் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், அப்படியே வறண்டு போன மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வறண்டு போன மாதிரி இருக்கும், இறுக்கமாக இருக்காது. ஒரு மாதிரி தொடும்போது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மாய்ஸ்சரைசராக இருக்காது. நம்ம ஸ்கின் தொடும்போது அப்படியே ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா இப்போ தானடா தூங்கி எழுந்தோம் நம்ம, எதுவுமே இப்போ ஒரு சிலருக்குலாம் மேக்கப் போட்டால் ட்ரை ஆகிடும்ல ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பினேஷன் ஸ்கின் தாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும் கம்பைன் ஆகி இருக்கும். அதாவது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட டீ ஜோன் இருக்குல்ல,
அதாவது டி ஜோன்னா நம்மளோட நெத்தி அண்ட் மூக்கு, ஸோ டி ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அதான் டி ஜோன். அது வந்து ஆயிலியாக இருக்கும். நம்மளோட கண்ணம் இருக்குல்ல, அது வந்து ட்ரையாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களது வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ நீங்கள் வந்து எந்த அதாவது நீங்கள் ஆயில் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ட்ரை சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களது காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அட்லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் ஸ்கின் தான். அதாவது நார்மல் ஸ்கின்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது வந்து இந்த எந்த ஸ்கின் டைப்லையுமே சேராது. பட் நம்மளோட பேஸ், நார்மல் ஸ்கின்னோட பேஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்று ஆயில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை ட்ரை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதாவது எப்படின்னா, உங்களோட ஸ்கின் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி காலைல பார்க்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து எப்படி சொல்கிறது, ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா லைட்டாக இருக்கும், ஓகேவா, மைல்டாக வடியாது. ஸோ லைட்டாக ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா உங்களது வந்து ஆயில் பேஸ், ஓகேவா, ஆயில் பேஸ் நார்மல் ஸ்கின். அதே லைட்டாக ஒரு மாதிரி வறண்ட மாதிரி, ரொம்ப இல்லை, ஓகேவா, ஸோ நார்மலாக இருக்கும். ஆனால் பட் இந்த ஈரப்பத தன்மை இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ட்ரை பேஸ் நார்மல் ஸ்கின். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஆயில் பேஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பேஸாக இருந்ததுன்னா ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்கின். இந்த வீடியோ மூலமா ஸ்கின் டைப்னா என்ன, உங்களோட ஸ்கின் டைப் எப்படி அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாம், நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ முன்னாடியும் சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ நான் இந்த அளவுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணது காரணம், நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அவங்களுக்கு அது புரியணும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நான் இதை இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாங்காக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என் பேச்சை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.